அப்ப தீர்க்கதரிசி வந்து சொல்றான், என்ன சொல்றானா, இங்க பார்ப்பா பெரிய மலை ஒன்று வரப்போகுது, ஆமாம் அட்டமலை ஒன்று பெய்ய போகுது அப்படிங்கிறான். உடனே அவன் வேலைக்காரன் வந்து கூப்பிட்டு நீ போய் போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறான். அவன் போய் பார்க்குறான். அவன் போய் பார்த்தா அடமலைக்கு ஒரு அறிகுறியுமே தெரில, பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். ஸோ மலை வருவதற்கான அறிகுறியே இல்லை சார், வெயில் சுரியர்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு, எங்கே மழை வரும், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திருப்பி போயிட்டான், திருப்பி போய் பார்க்க, திருப்பி போய் பார்க்க சொல்கிறான். இதே மாதிரி தான் அந்த நாகம்மான் கதை மாதிரி தான், ஆறு முறை வந்துட்டான், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறான். பொன்ராஜாக்கள் 18:43 பாருங்கள், இன்னும் ஏழு கரம் போய் பார் என்றான். திருப்பியும் போய் என்ன பண்ணுறான், பார்க்குறான். ஏழாம் தரம் அவன் ஈதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மலை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். நல்லா கவனிங்க, 3.5 வருஷமா, திஸ் இஸ் ரைட் வேர்ட், 3.5 வருஷமா தேசத்தில் மலையே இல்லை. இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறான் மழை அடமழை வரப்போகுது அப்படிங்கிறான். ஐ திங்க் லாஸ்ட்டு 3 இயர்ஸ் நிறைய நெகட்டிவே கேட்டுகிட்டே வர்றோம். ஆனால் இன்றைக்கி நான் கடவுளுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அடை மழையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. அபாண்டன்ஸ் ஆஃப் ரெயின், அபாண்டன்ஸ் ஆஃப் ரெயின், அபாண்டன்ஸ் ஆஃப் ரெயின், அபாண்டன்ஸ் ஆஃப் ரெயின்.